The meme creators, wow. அந்த மீம்ல நம்ம பேரை போட்டு நம்ம மீம் ஃபார்வர்ட் பண்ணலாம். என்னடா இமேஜ் ஓப்பன் ஆகல, இன்னும் ஒன்று புதுசாக இருக்கு, ஓப்பன் ஆகல கேலரியில. எல்லாருக்கும் வணக்கம். டெக்னிக்ஸ்லேருந்து நாங்கள் பிரபாகன். ரொம்ப நாளாக நார்மலாக போயிட்டு இருந்த வாட்ஸ்அப்பில் ஒரு பாப்பப் வந்துச்சு. பயப்பட வேணாம், அந்த பாப்பப் கிடையாதுங்க, ப்ரைவசி பாலிசி. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் அப்டேட் பாப்பப் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளாக சிக்னலில் இருந்த ஃபீச்சர் வாட்ஸ்அப்புக்குள்ள வந்துருக்குது. அதுவும் என்ன ஃபீச்சர், ஒரு இமேஜ் ஆர் வீடியோ நீங்கள் வந்து குயிக் ஆக்சஸ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ரிசீவர் வந்து ஒன் டைம் மட்டும்தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு இது பீட்டாவில் இருக்குது, வெர்ஷன் நம்பர் இந்த வெர்ஷன் நம்பர்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காவது குயிக் ஆக்சஸ் மூலமாக மீடியா ஏதாவது சென்ட் பண்ணுறீங்க, லைக் வீடியோவோ இல்லாட்டினா இமேஜோ சென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு பட்டன் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒன் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதை எனேபிள் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா ரிசீவர் அந்த இமேஜை ஒரு தடவை மட்டும்தான், ஓகே இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன், சென்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்களே உங்கள் ஃபோனில் அந்த சென்ட் பண்ண மெசேஜை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒன் அந்த இது இருக்கு இல்லையா, அது இருக்கும். அதை நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் இல்லை நாலு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்மைலி வந்து பறந்து போகுது, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே சென்ட் பண்ணியாச்சு, அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரிசீவ் பண்ணுறவங்க நார்மலாக இமேஜ் பெருசாக வரும் இல்லையா அந்த மாதிரி வராமல் சின்னதாக ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜை அவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால பார்க்க முடியுது, ஆனால் அதை யாருக்கும் ஷேர் செய்ய முடியாது. ஃபார்வர்ட் ஆப்ஷன் அந்த இடத்துல ஒன் டைம் ஃபார்வர்ட் மெசேஜுக்கு இல்லை. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக்கு, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அதை வாட்ஸ்அப் ப்ரிவெண்ட் பண்ணல. ஓகே அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரியாமல் பேக் வந்துட்டீங்கனாலுமே அடுத்த தடவை உங்களால் அந்த மெசேஜை சாரி இமேஜை பார்க்க முடியாது, ஈவன் இது வந்து கேலரியிலையும் ஸ்டோர் ஆகலை. லிட்ரலாக இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி சென்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் சரி சென்ட் ஐட்டமோ இல்லை ரிசீவ்டு ஐட்டம்லையோ இமேஜ் ஸ்டோர் ஆகாமல் அந்த மெமரி வந்து ஆகாமல் இருக்கலாம் அப்படின்றதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ஃபீச்சரை பற்றின கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை மிகவும் கூடியவர்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.